லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேசிய கொடியுடனான நம்முடைய தொடர்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியதன் பெயரில் பல வீடுகளிலும் இன்றைக்கி தேசிய கொடி பறக்குது. தேசிய கொடி பறக்க விடணும் அல்லது டிபியை வந்து தேசிய கொடியாக வைக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பிரதமர் சொல்லியிருந்தார். எல்லாருமே ஏன் அதை செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேசிய உணர்வு வந்து மக்களுக்கு தேவையானா 100% தேவை, கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த தேசிய உணர்வை வந்து நமக்கு வேறு யாருனா சொல்லி கொடுத்து தான் அது வரணுமானா அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ தேசிய உணர்வுன்றது நமக்கு எப்படி தாய்நாடு அம்மா கிட்டேருந்து தாய்ப்பால் மூலமாக நம்ம எப்படி வளர்கிறோமோ அந்த மாதிரி ஒரு வளர்கிற ஒரு விஷயந்தான். இதில் வந்து நீங்கள் தேசிய கொடியை ஏற்றுங்க, நீங்கள் வந்து உங்கள் டிபி பிக்சரை மாற்றிக்கோங்க அப்படின்றது வந்து அது வந்து அது ஒரு ஒரு பிரதமருக்கு வந்து அதில் வந்து ஒரு ஆதாயம் இருக்குன்றதை அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆதாயமா? ஆமாம். இது அகிலேஷ் யாதவ் வந்து உத்தரப்பிரதேஷ் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை இவங்க இப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அரசியல் ஆதாயம். இவர்கள் வந்து ஒருபோதும் இந்தியாவை வந்து பெரிய அளவில் மதித்ததோ இல்லை அந்த மூவர்ண கொடிக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை கொடுத்தவர்களோ கிடையாது. இவர்களுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் எதுக்கும் பெரிய சம்பந்தம்லாம் இல்லை. ஆனால் இதை வந்து அரசியலாக்கி அதன் மூலமாக ஆதாயம் பெறுவதற்கு உண்டான முயற்சி தான் இது. 75வது சுதந்திர தின விழா, அதை கொண்டாடுறதுல என்ன ஆதாயம் இருக்குது போது? அதாவது என்ன, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஆதாயம் இல்லாத எதனா ஒரு விஷயத்தை பிஜேபி இப்போ செஞ்சுருக்கா? இது இப்படி இருந்து பாருங்கள், அவங்க செய்கிற எல்லாமே அவங்களுக்கு ஆதாயத்தை உருவாக்குற ஒரு விஷயந்தான். அவர்கள் ஓட் பாலிடிக்ஸில் சொல்கிறீங்க? ஆமாம், ஓட் பாலிடிக்ஸ். அதாவது என்னென்னா, தேசியம் தெய்வீகம் சாதிய ரீதியான ஒரு சில விஷயங்கள், மத ரீதியான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தேசியம்ன்றது பிஜேபிக்கு மட்டும் சொந்தமானதா? அது கிடையாது, அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம வீட்டிலலாம் கொடி ஏற்றணும் அன்றைக்கினா ஏற்றலாம், தப்பு இல்லை. மனசார ஏமாற்றலாம், அந்த சுதந்திர ஏற்றலாம், அந்த கொடியை ஏற்றலாம், சுதந்திர தினத்தை கொண்டாடலாம், குடியரசு தினத்தை கொண்டாடலாம். அது கொண்டாட வேண்டியது, நமக்கு அந்த உரிமை இருக்குது, அதை வந்து நம்ம மதிக்க வேணும், அது பண்ணோம். பட் அதை வந்து ஒரு பெரிய சாதனையாக, நாங்கள் சொல்லி தான் இவ்வளோ கொடி ஏற்றினாங்க, நாங்கள் சொல்லி தான் இவ்வளோ பேர் கொடி வாங்கினாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 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 சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஒரு விஷயமாக தான் நான் பார்ப்பேன். அது நீங்கள் வந்து உங்களோட நடவடிக்கைகள் காட்டணும். நீங்கள் இந்தியாவை வந்து எப்படி வல்லரசாக கொண்டு போகிறீங்களோ, இல்லை இந்தியாவோட திருநாட்டினுடைய அந்த பாரம்பரியத்தையும் அந்த சுதந்திரத்துக்கு உண்டான அந்த முக்கியத்துவத்தை எப்படி காட்டுறீங்கன்ற உங்கள் நடவடிக்கை காட்டணும். இந்த கொடியேற்றுறது, மிட்டாய் கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து கொடியை நீங்கள் வாங்கி அப்படி அப்படியே இது பண்ணுறது, இது வந்து லோக்கல்லே நிறைய பேர் இருக்கிறாங்க செய்கிறதுக்கு. இதற்கு வந்து தேசிய அளவில் வந்து ஒரு திரங்கா ஹர்கர் கேம்பெயின், இல்லை ஆசாதி கி மகோத்சவ் அப்படின்னு இது ஒரு ஒரு பெரிய திட்டம் மாதிரி காட்டி ஒரு கோடி கொடிகள் வந்து விற்பனை ஆயிருக்கு. இல்லைனாலும் விற்குங்க. இந்தியான்றது யாருக்கு பிடிக்காது? இந்தியர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த கொடியை பார்த்தா நமக்கு ஒரு ஆர்வம் வரும், அந்த கொடியை பார்த்தா ஒரு நமக்கு ஆசை வரும். இப்போ பாஜக சொல்றது சரிதானே? பாஜக பாஜக சொல்றது சரி அப்படின்றது ஒரு பார்வை. இதை எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லலாம், சொல்லணும், அதில் எந்த விதமான தவறு கிடையாது. ஆனால் இதை சொல்லுவதனாலையும் இதை முன்னெடுத்து வைப்பதுனாலும் மக்கள் எல்லாரும் உங்கள் பின்னாடி திரண்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கி குஜராத்தில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், அப்போது இது போல் ஒரு பெரிய திருவிழா பண்ணாங்களா? கிடையாது. இதற்கு முன்னாடியும் பாஜக வாஜ்பாய் பீரியடில் ஆட்சியில் இருந்தாங்க, அப்பொழுது இந்த மாதிரி பிரச்சாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னெடுக்க வைக்கப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. இல்லை, சுதந்திர தினத்தின் பவள விழா இல்லைங்க. பவள விழா இருந்தாலும் கூட சுதந்திர தினத்துக்கு 75வது வந்து மிக விமர்சையாக நீங்கள் வந்து கொண்டாடணும், 76 வந்து கொண்டாடக்கூடாதுன்னு கிடையாது. 75ன்றது ஒரு முக்கியமான விஷயம், பட் அவர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்திற்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது என்பது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நம்புகிறாங்க. நானும் ஒரு பத்திரிகையாளராக அதை நம்புகிறேன். இதில் வந்து எனக்கு இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு பாஜகவே எதுவுமே கிடையாது. இதில் வந்து நான் பாஜகவை வரவேற்கிறேன். மேபி எதிர்கட்சிகள் வந்து இதை கொண்டாடலைன்னா அவர்கள் பண்ணுற தவறுன்னு கூட நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதை வைத்து எதிர்கட்சிகள் இதில் கம்மனு விட்டுட்டு அவங்களும் காங்கிரஸ் நிறைய மாநிலங்கள் ஆள்றாங்க, இங்கே குறிப்பாக சொல்லணும் திமுக அரசு இருக்குது, இவர்களும் வந்து இந்த குடியரசு தினத்தையோ இல்லை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே இது எல்லாத்தையுமே வந்து நன்றாக விமர்சையாக செலிப்ரேட் பண்ணணும், விழாவாக எடுக்கணும். அப்போ எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா, பாஜக பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அரசியல்கள் இருக்குது பாருங்கள், அது வந்து தவிடுபொடியாக்கப்படும்.
சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கோ சுதந்திர தினத்தை பறைசாற்றிக் கொள்வதற்கோ எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்றதான் என்னோட குறைந்தபட்ச புரிதல். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட நீங்கள் போய் கொடியை கொடுத்தீங்கனாலுமே அதை எடுத்து குத்திக்கும், ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரம் சொல்லும். இப்போ அந்த குழந்தைக்கு போய் நம்ம சொல்லித்தரோம், இது வந்து மூச்சு காட்டுற மாதிரி. நான் மூச்சு விடுறதுக்கு வந்து நீங்கள் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, அதுக்குன்ட்டு நான் வந்து கீழ்ச்சி காட்ட முடியாது. நான் இந்தியரா, இப்போ நான் கொடி அன்றைக்கி ஏற்றலை அப்படின்றதுனால நான் வந்து இந்தியன் ஆகிடுமா? அப்படி கிடையாது. இந்தியான்றது வந்து ரத்தத்துலேயும் உணர்வுலேயும் மூச்சுலேயும் ஊன்றி இருக்கிற ஒரு விஷயம். இதற்கு வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுத்துட்டு நான் சொல்லி கொடுத்ததுனால தான் எவ்வளோ பேர் கொண்டாடுறாங்கன்றது, அது எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி அந்த அரசியல் எனக்கு புரியல. இது அரசியலாக்கப்படுகிறது, இது வந்து ஒரு விழா. விழாக்கள் வந்து என்றுமே விழாக்களாக இருக்க வேண்டும். அது வந்து மக்களோட ஆதரவாரம், மக்களோட ஆரவாரம், மக்களோட எழுச்சி, மக்களோட சந்தோஷம், மக்களோட பார்ட்டிசிபேஷன், அப்படி போகணும். இப்போ அதை தான் இவங்க பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதற்கு பின்னாடி பாருங்கள், குறைந்தபட்சம் இந்த மாதிரி விஷயத்தில் ஏன் அனைத்து கட்சிகள் சேர்ந்து கொண்டாடலாமே? இந்தியா தேசத்தோட திருநாமம் என்ன சொல்லுது? எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் அண்ணன் தம்பி சகோதரர்கள். ஏன் ராகுல் காந்தியும் பாரத பிரதமர் மோடியும் அவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய கொடி ஏற்றலாமே? சர்வதேச அளவில் வந்து இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். அதை பண்ணுவாரா பாரத பிரதமர் மோடி அவர்கள்? பண்ண மாட்டார். அவர் ஃபோட்டோ எடுக்கிறது, அவர் கேமரா வச்சு ஒரு பெரிய கொடி. அதாவது இந்தியான்ற ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி, பெரிய உணர்வுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய அந்த ஆதாயத்தை எவ்வாறு அறுவடை செய்வது அப்படின்றதான் இந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து தவறா, இதை வந்து கோட்டீஸ்வரன் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த நிகழ்ச்சியை நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி புரிஞ்சிக்க வேண்டியது எதிர்கட்சி தலைவர்கள். திரு அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு அது புரியுது, அதனால தான் அவர் வந்து அதை வந்து கோடிட்டு காண்பறார். இப்போது அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்கன்னா அதற்கு போட்டி நிகழ்ச்சியாக நீங்களும் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும், தவறு கிடையாது. அப்போ என்ன ஆகிடும்னா இரண்டு திருவிழாவாக ஆகிவிடும், மக்களோட ஆரவாரம் இன்னும் கூடும். ஒரு கட்சிகள் பண்ணிட்டு இன்னொரு கட்சிகள் அதை பண்ணாமல் விடும்போது என்ன ஆகிடும்னா அது ஒரு அரசியல் தொலைநோக்கு. தேசபக்தி அப்படின்றது ரொம்ப வேடிக்கையாக காட்டுறாங்களோன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா தேசபக்தின்றது வந்து என்னோடய உணர்வு, அது வந்து என்னோடய ரத்தத்துலேயும் என்னோடய மூச்சிலையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலந்துருக்கிற ஒரு விஷயம். நான் இந்தியன்றது வந்து எனக்கு பிறப்பால் கிடைக்கிற ஒரு விஷயம். நீ இந்தியன் இந்தியன் பத்து வாட்டி சொல்லிக்கனா அது அது வந்து எனக்கு, நான் இந்தியன்றது சொல்லக்கூடாது. நான் இந்தியன்றது சர்வதேச அளவில் இந்தியர்கள் எவ்வாறு இருக்கிறாங்கன்னு மற்றவங்க சொல்லணும், அதுதான் ஒரு உண்மையான இந்தியா. அப்போ தேசபக்தி நிரூபிக்கிறதுக்கு பாஜக என்ன பண்ணணும்? இந்தியர்களை நல்லா வச்சுக்கணும். இந்தியா பெருமை பேசக்கூடாது, இந்தியர்களை நல்லா வைத்து கொண்டால் இந்தியா நல்லா ஆகிவிடும். இது எப்படின்னா நீங்கள் தமிழர்களை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க என்ன என்னங்க நீங்கள் இதோட அடிப்படை பிரச்சனை என்ன? சுதந்திர தினம் எதுக்கு வந்தது? இல்லை இந்தியா எதற்கு விடுதலை நோக்கி போச்சு? வரி. வெள்ளக்காரன் நம்மளை வந்து வரி சுமையை போட்டு நம்மளோட வாழ்வாதாரம் நம்மளோட வியாபாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க நம்மக்கிட்ட இருந்து. அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே, நம்ம கிடைத்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பறைசாற்றி பாராட்டி அந்த வீரத்தை நினைவு கூறுற தினம்தான் இது. இதற்கும் பாஜகவுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை என்பது என்னோட புரிதல். முதல், இரண்டாவது, நீங்கள் வந்து இந்தியர்களை நிறைய இடத்துல ஒடுக்குறீங்க, இந்தியர்களை மத ரீதியாக உணர்வு ரீதியாக பிரிக்கிறீங்க, இந்தியர்கள்கிட்ட வரி சுமையை அதிகமாக போட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறீங்க, மொழி ரீதியாக எங்களை பிரிக்க பார்க்குறீங்க. ஒரு மொழியை உயர்ந்ததாகவும் இன்னொரு மொழியை வந்து அதற்கு உண்டான முக்கியத்துவம், குறிப்பாக சொன்னால் தமிழுக்கே வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை நிறைய இடத்துல. அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் இந்தியர்கள் தான். அப்போ எங்களை இந்தியர்கள்னு வரும்போது பார்வை வேறு மாதிரி இருக்குது, இந்தியான்னு வரும்போது பார்வை வேறு மாதிரி இருக்குது. அப்போ இந்தியர்களுக்கு உண்டான நல்லதை நீங்கள் செய்யுங்க, இந்தியா நல்லா இருக்குன்றது தான் என்னோடய பார்வை. ஏதோ ஒரு நாள் கொடியை ஏற்றிட்டு பார்க்கும்போதெல்லாம் சும்மா ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு போகிற விஷயம் அது கிடையாது. அக்னிபாத், இராணுவத்துக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் என்ன மதிப்பு மரியாதை கொடுத்தீங்கன்றது இப்போ வெளியே சில பணங்களை மிச்சப்படுத்துறதுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அது. ஒரு 18-21 வயசில் இருக்கிற ஒரு இளைஞனை வந்து அவனோட அந்த இளமையை வந்து அரசாங்கம் வந்து நாட்டுக்கோசரம் எடுத்துக்குது. ஆனால் அவனுக்கு காசு கொடுக்குற விஷயம்னு வரும்போது எண்ணி பார்த்து கிள்ளி பார்த்து கொடுக்கணுன்ற ஒரு திட்டம் தான் அக்னிபாத். புதிய புதுசாக இவங்க வந்து கொண்டு வர விஷயங்கள் இதெல்லாமே. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சில உணர்வு பூர்வமான விஷயங்களை வந்துட்டு நம்ம 10 வாட்டி அதை உச்ச குரலில் ஒழிப்பிட்டால் வந்து நம்மளை மக்கள் வந்து நம்பிடுவாங்க. இந்த பேட்ரியாட்டிசம், தேசப்பற்றுக்கெல்லாம் வந்து பேட்டன்ட்லாம் யாருக்கும் போட்டு கொடுக்கல. பொது சொத்து, மக்கள் சொத்து, நம்ம சொத்து. இந்த மூவர்ண கொடின்றது நமக்கு வந்து காந்தி தாத்தா அவர்களோ நேரு அவர்களோ அந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, தியாகிகள் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க, போராட்டம் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து போன ஒரு சொத்து. இது பொக்கிஷம். இது இதை வந்து எவ்வாறு கொண்டாட வேண்டும்? அதை பாஜக உரிமை கொண்டாடக்கூடாதுன்றீங்களா? இல்லை இல்லை, எதுவும் இன்னொரு துல்லியமான கேள்வி. பாஜக உரிமை கொண்டாடலாம், பாஜகவுக்கு உரிமை இருக்கிறது,
ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வைத்து அரசியல் பண்ணுறாங்க. என்ன அரசியல்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரமாக பண்ண வேண்டிய அவசியம் என்ன, நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படுது. இல்லை, தமிழ்நாட்டிலேயே திரு அண்ணாமலை போட் ரைடிங் பார்த்துருப்பீங்க. ஆமாம், வானதி சீனிவாசன் வந்து தேசிய கொடிய எல்லா செலிப்ரிட்டிஸ் கிட்டேயும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ திரு ரஜினிகாந்த் வீட்டிலேயே தேசிய கொடி அவர் பறக்க விட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து தேசபக்தியின் வெளிப்பாடு தானே? இதெல்லாம் தேசபக்தி வெளிப்பாடு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு தினந்தனம் இருக்கணுன்றது தான் என்னோடய பார்வை. அதை பாஜக ஒண்டி தான் செய்யணும், இல்லை மற்ற கட்சிகளும் செய்யணுன்றது தான் என்னோடய பார்வை. பாஜக இது இதில் வந்து எந்த தவறும் கிடையாது, அதில் வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஒத்து போகிறேன். ஆனால் இவர்களோட திட்டம், தொலைநோக்கு பார்வை என்பது இவர்கள் ஒன்றி தான் தேசபிதாக்கள், இவர்கள் ஒன்றி தான் தேசபக்தர்கள், மற்றவர்கள் இல்லை. இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்றுக்கலனா உங்களுக்கு பேர் ஆன்டி இண்டியன். உங்கள் வீட்டில் கொடி பறக்கலாம், நீங்கள் ஆன்டி இண்டியன். ஆ, அதுதான், கொடியை போய் கொடுத்துட்டு பத்து வீட்டில் கொடியை ஏற்றிடுவாங்க, பதினொன்றாவது 12வது வீட்லேயும் கொடி ஏற்றலாம், அந்த வீட்டுக்கு பேர் தேச விரோதின்ற மாதிரி ஒரு பட்டம், இல்லை தேசத்து மேலே நம்பிக்கை இல்லை, தேசத்து மீது அக்கறை இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்வைப்பார்கள். இவர்கள் ஆரம்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இவர்களோட எல்லை, இவர்களோட முடிவை நான் பார்க்குறேன். இவர்கள் எந்த மாதிரியான ஆட்கள்ன்றது நமக்கு தெரியுது. இன்றைக்கி வந்து இது வந்துங்க, கொடி விற்கிறது நல்ல விஷயம், உண்மையிலே சந்தோஷமான விஷயம். கொடி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலனா கொடுக்கலாம், ஆனால் கொடி ஏற்றலை ஒரு வீட்டில், இல்லை அந்த வீட்டில் இன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வு ஆகிப்போகுது, இல்லை அவங்க பண்ணலாம், இதெல்லாம் பார்ப்பாங்க. இவர்கள் அந்த மாதிரி வகையான ஆட்கள். வரியாக இவ்வளோ கட்டணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை ஆன்டி இண்டியன் சொல்லுவாங்க. ஏன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, என்னோடய வாழ்வாதாரம் ஏன் இப்படி பாதிக்கப்படுதுன்னா இந்தியாவோட வல்லரசு ஆவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று அவ்வாறு பேசக்கூடியவர்கள் இவர்கள். அதனால தான் சொல்கிறேன், இவர்களோட சித்தாந்தத்தின் மீது தான் பிரச்சனை, இவர்களோட நடவடிக்கைன்றது அது வந்து மக்களுக்கு உகந்தாகதாக இல்லை. இப்போ சென்னை தீவுத்திடலில் ஒரு உணவு திருவிழா, ஏற்கனவே உணவு திருவிழாவில் மாட்டுக்கறி பிரியாணி இல்லை அப்படின்றது ஒரு பெரிய விமர்சனமாக வந்துச்சு, அந்த திருவிழாவே நடக்கலை. இப்போ சென்னையில் நடக்கிற அந்த திருவிழாவில் பீஃப் பிரியாணி அப்படின்றத அனுமதிச்சிருக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு ஒரு நல்ல முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உணவை வச்சு வந்து அரசியல் செய்வதோ, இல்லை அதை வைத்து பிரச்சாரம் செய்வதோ, அது வந்து ஒரு மலிவான அரசியல். யாருக்கு என்ன உணவு பிடிக்குதோ அதை சாப்பிடலாம், அதுதான் இந்த அரசியல் சட்ட சாசனம் வந்து நமக்கு தருது. எதை சாப்பிடக்கூடாதுன்னா வலவிலங்குகள், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிற அனிமல்ஸை சாப்பிடக்கூடாது, இது ப்ரே ப்ரெடேட்டர் ரிலேஷன்ஷிப்புன்னு வாங்க. ஸோ அப்படி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு சர்ச்சையோ, இது ஒரு பிரச்சனையோ இல்லை. பட் ஏன் இது பிரச்சனையே ஆகுதுன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பசுமாடு மீது எல்லாருக்கும் ஒரு காதலோ இல்லை ஒரு நம்பிக்கையோ, இல்லை அந்த மாடு வந்து பிடிக்கும், அது ஜல்லிக்கட்டாகட்டும் இல்லை வீட்டில் மாடுன்றது வந்து ஒரு ஒரு நிறைய பேர் வந்து கிராமங்களில் குறிப்பாக வந்து அதை ஒரு பொக்கிஷமாக ஒரு சொத்தாக இல்லை தங்களோட குடும்பத்தில் ஒன்றா பார்ப்பாங்க. அப்போ அந்த மாடு மீது ஒரு ஒரு உணர்வு, ஒரு பாசம் இருக்குது. அப்போது அந்த மாட்டோட அரசியலை நம்ம எடுத்தால் அதற்கு பின்னாடி அரசியல் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றது பாஜக நினைக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, மாட்டுக்கு குரல் கொடுக்குறாங்கன்னு வாங்க, ஆனால் அந்த மாட்டுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பின்னாடி மாட்டை சுற்றி மாடு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்துக்களோட வழிபாடு, அதை தொட்டி அதற்கு பின்னாடி ஒரு அரசியலை பாஜக எடுத்து வைக்கும். அப்படி எடுத்து வச்சு தான் இந்த பீஃப் பிரச்சனை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்தது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை தமிழகத்துலேயும் வராதா, வரக்கூடாதா அப்படின்னு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த திமுக அரசு பாருங்க மாட்டுக்கறி பிரியாணி போடுறாங்க அப்படின்றத பாஜக பிரச்சனையாக்குவாங்களா? கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, மாடுகளை வந்து நாங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இவங்க வந்து இது பண்ணோம். பாஜக என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அதுக்கெலாம் திமுக பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. திமுகக்கு மக்களுக்கு எது பிடிக்குன்றது திமுகக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி சென்னையில் வந்துட்டு உணவுகள் மேபி பக்கத்தில் பக்கத்தில் போட வேண்டாம், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பீஃப் பிரியாணின்றது வந்து ஒரு பாப்புலரான ஒரு சாப்பாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரியாணினா பொதுவாக மட்டன் பிரியாணின்றது தான் புரிதல் தமிழகத்தை பொறுத்தவரையிலும். ஒரு சில நேரத்தில் சிக்கன் பிரியாணி ஓகே, அதுக்கப்புறம் தான் பீஃப் பிரியாணி வரும். தமிழகம் பூரா பீஃப் பிரியாணி விற்கிறது கிடையாது. ஆனால் அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, யார் யாருக்கு எந்தெந்த உணவு, ஒரு சில பேர் பன்றி இறைச்சி சாப்பிடுவாங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்றதுக்கோசரம் நம்ம அதை ஒதுக்க வேணாம். ஒரு சிலருக்கு வந்து உணவு திருவிழாவில் வெஜிடேரியன் பிடிக்கும். அப்போது யார் யாரோட உணவு பழக்கம் எப்படியோ அதற்கு ஏற்றாற்போல் அங்கங்கே அதை வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுட்டு அதை மொத்தமாக ஒரு குடையின் கீழ் தனித்தனியாக, தனித்தனியானால் நம்ம பிரிக்கலை, ஒரு குடையின் கீழ் ஒரு ஒரு பொக்கையில் எப்படி எல்லா விதமான பூக்கள் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா விதமான உணவுகளும் வைக்கிறது தான் ஒரு நல்ல உணவு திருவிழாவுக்கு ஒரு அடையாளம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஆமாம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்மளோட பாரம்பரியம். ஸோ அது அப்படி பார்க்கும்போது இப்போ நடக்க சென்னையில் நடக்கக்கூடிய அந்த உணவு திருவிழா, அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அரசாங்க இடம் வந்து அதிகமான நேரத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் காலியாக இருக்குது.
அந்த ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு உணவு திருவிழா வச்சு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பார்ப்பதற்கோ பழகுவதற்கோ இல்லை ரசிப்பதற்கோ இல்லை உணவு சாப்பிட்றதுக்கோ போதிய இடங்கள் இல்லை. ஒரு ஒரு ரொம்ப மலிவான விலை இல்லைனாலும் ஓகே, ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு விலையில் ஒரு நல்ல ஒரு தரமான உணவு, அது எந்த ஒரு உணவு கொடுக்கும்போது அது அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக நம்ம பார்க்குறோம். அதை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். அதிமுக பிரமுகர் கேபிபி பாஸ்கர் அவர் சார்ந்த இடங்களில் ரைடு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அவர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பல ரைடுகள் நடந்துருச்சு. இந்த ரைடும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சிருக்கிறாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஊழலுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே வந்து இரட்டை போர் குழந்தைகள் போல் ஆகிவிட்டது. அம்மையார் ஜெயலலிதா ஊழலில் என்ன பாடுபட்டாங்க, எவ்வாறு நீதிமன்றத்தால் சொத்து குவிப்பு ஊழலை தண்டனை பெற்றாங்கன்றதை பார்த்தோம். தலைவர் எவ்வழியோ தொண்டன வழி, தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை. இப்போ ஊழல்ன்றது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். அதிமுகவில் ஊழல் பண்ணி அந்த அமைச்சர்கள் மீது கரை இருந்தாலோ இல்லை அவங்க முன்னாள் நிர்வாகிகள் அந்த அமைச்சர்களையும் எடுத்துக்கிறதுக்கு திமுகவும் தயாராக இருக்கிறது. குறிப்பு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க. அப்போது தொடர்ந்து இப்போது பாஸ்கர் அவர்கள் மீது வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தோன்னா விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு, திருப்பியும் தங்கம்லாம் எடுத்திருக்காங்க நிறைய கிலோ கணக்கில் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா கேபிபி பாஸ்கர்னாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளராக, நீங்கள் வந்து ஒரு ஒரு கடலுக்கு போய் மீன் பிடிக்கும்போது ஒரு சொராவை பிடிச்சா தான் ஒரு ஒரு மீனவருக்கு வந்து ஒரு 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 சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மால் ஃப்ரை, இது வந்து ஒரு சின்ன மீன். இது ஒரு சின்ன மீனை பிடிச்சிட்டு ரைடு பண்ணி அந்த ரைடை வந்து வச்சுருக்காங்க. அதில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். 1 கிலோ 1.68 கிலோ தங்கம், தங்கம் விற்கிற விலை இவங்கெல்லாம் கிலோவில் வச்சுருக்காங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து கிரிப்டோ கரன்சி பணங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பணம், அதுவும் சில பல லட்சங்களில் இருக்குது. இவங்கெல்லாம் யார், என்ன வியாபாரம் பண்ணாங்க, எங்கேருந்து இவங்களுக்கு உண்டு இந்த மாதிரி பணம் வருது அப்படின்றது வந்து ஒரு பத்திரிகையாரனாக பார்க்கும்போது மனது ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த ரைடு வந்து தேவை, ஆனால் இது மாதிரி ஒரு ரைடோடு நிறுத்தக்கூடாது. இந்த ரைடு வந்து சட்டத்துக்கு முன் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று அரெஸ்ட் வரலும் போய் அது வந்து தண்டனையில் போய் நிற்கும்போது இந்த திமுக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, அதிமுக ஊழல் ஆட்சி அப்படின்றது வந்து இன்னும் மக்களுக்கு வந்து அதிகமாக புரியும். அந்த வேலையை வந்து திமுக செய்யணும். இது பத்தாது, இன்னும் நிறைய ரைடு வரணும். தங்கமணி, வேலுமணி, அதுக்கப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், விஜயபாஸ்கர்கள், 2 விஜயபாஸ்கர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதிமுகவில். இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் நான் சொல்லவில்லை, இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 15 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் சட்டத்தின் மின் வந்து தீர்வு நடவடிக்கை எடுத்துட்டுருக்குறாங்க, விசாரிக்கிறாங்க. தீர்வுன்றது கோர்ட் அது நிரபராதின்னு சொல்லிட்டோம் இல்லை குற்றவாளின்னு சொல்லிட்டோம், அதை நோக்கி பயணம் செய்யணும். அதை அது வந்து காலதாமதமாக போகுதுன்றது என்னோடய பார்வை. ஏன் காலதாமதமாக போகுது, அது காரணம் இருக்கா? அதாவதுங்க, கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு வாங்க. இவர்களோட சொத்து மதிப்பு 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, பல ஆயிரக்கணக்கான கோடி மடங்கு அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து 2-3 கோடி வச்சுருந்தார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அவரோட சொத்து மதிப்பு வந்து 58 கோடியை தாண்டி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவரே ஃபைல் பண்ண எலெக்ஷன் கமிஷன் அஃபிடாவிட்லாம் வந்திருக்கு. அறப்போர் இயக்கமும் அதற்கு உண்டான சான்றுகள்லாம் எடுத்து போயிட்டுருக்கு. இவர்களே வந்து குறைந்த மதிப்பீட்டில் தான் போடுறாங்க. அப்போ என்ன வியாபாரம் பண்ணாங்க, என்ன இந்த அசுர ஒரு ஒரு உங்களோட வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்குறதுன்றதே வந்து குதிரை கொம்பாக இருக்குது நிறைய பேருக்கு. இவங்க வந்து பல மடங்கு எவ்வாறு இதை வந்து இந்த பணத்தை பண்ணுறாங்க, எப்படி இவ்வளோ கோடிகள் ஒருத்தருக்கு, எப்படி எப்படி 4 வீடு 3 சொகுசு பங்களா 2-3 காரு, கிலோ கணக்கில் தங்கம், கிலோ கணக்கில் வெள்ளி, கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் வந்து நீங்கள் போய் 1000 பேர் இருக்கிற இடத்துல 1-2 பேருக்கு தான் இது என்னென்ன தெரியும். அப்போ இவர்களுக்கு ஒன்று எப்படி இப்படி சொத்து செய்கிறது போது அது வந்து ஒரு ஒரு இது வந்து இந்த நாட்டை பிடிச்ச ஒரு தருத்திரம் ஊழலுன்றது. அப்போ அதை வந்து நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக நடவடிக்கை எடுக்கணும். அப்போ நீங்கள் தீர்க்கமாக நடவடிக்கை எடுக்க தவறுறீங்கன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்குவேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்றவர்கள் அரசியலில் இருக்கட்டும், அதிமுகவில் இந்த மாதிரி களங்கமாக இருக்கிறவங்க இருந்தால் தான் திமுகவில் நமக்கு நல்லது, நம்மளும் இதே கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றத தான் நான் புரிஞ்சுக்குவேன். அதிமுகவில் ஊழல் பண்ணவர்கள் ஒருத்தரை விடக்கூடாது.
அதிமுகவில் நல்ல தலைவர்கள் வருவாங்க. இது மேபி ஊழல்வாதிகள்லாம் தண்டிக்கப்பட்டால் அடுத்த தலைமுறை நல்ல தலைவர்கள் வரலாம். நல்ல தலைவர்கள் வந்தால் ஒருவேளை அது நமக்கு பிரச்சனையாகி விடுமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழும்போம் திமுக மீது. இப்போ இல்லை, இதில் எடப்பாடி தரப்பு மட்டுமே இந்த ரைடு சம்பந்தமான விஷயங்களில் இருக்காங்களே. ஓபிஎஸ் ரொம்ப தூய்மையானவரா, இல்லை ஓபிஎஸ்க்கு ஒரு அரசியல் செல்வாக்கு பின்புலம் இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை இல்லை, அதில் வந்து அரசியல் சூட்சமம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எடப்பாடி ஒண்டி கெட்டவர், ஓபிஎஸ் நல்லவர் நம்ம சொன்னோன்னா பார்க்குற மக்கள் வந்து அதை நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இதே காலகட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் குடும்ப சொத்தும் ஏறி இருக்கு, அதற்கு உண்டான கட்டுரைகள் செய்திகள் செய்தித்தாளில் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் அங்கே வந்து மத்திய அரசோ இல்லை திமுக அரசோ இன்னும் அவர்கள் மீது பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊழல்னு வந்தால் எல்லாரும் ஊழல்வாதி தான், செந்தில் பாலாஜி உட்பட திமுகலேயே நிறைய பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியெல்லாம் பறிக்கப்பட்டது. செல்வகணபதி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இப்போ ஊழல்னு வரும்போது அது வந்து இந்த நம்ம முன்னாடியே சொன்ன இந்த நாட்டை பிடிச்ச ஒரு தருத்திரம், தூக்கி எறியப்பட வேண்டிய விஷயம், அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு பத்திரிகையாளராக திரு ஸ்டாலின் அவர்கள், அவர் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் இந்த நடவடிக்கை பத்தாது, ரொம்ப மௌனமாக ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்கன்றது என்னோடய பார்வை. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.